மாணவர்கள் வருவதாக இல்லை. அவர்களெல்லாம் இப்போ ஸ்டடி லீவ், இப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டதுனால ஸ்டடி லீவ் விடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம். ஆக எப்பொழுது தேர்வு வருகிறதோ அப்பொழுது தேர்வு வந்து எழுதுவார்கள். மாணவர்களுக்கு அடுத்து தேர்வு வரும்பொழுது கொஞ்சம் முன்கூட்டி அறிவிச்சுள்ள, ஏன்னா திடீர்னு அறிவிக்கும் போது சில சிரமங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்பயே நாங்கள் எப்படி அறிவித்தோம், ஜனவரி 20ங்கிறத டிசம்பர்லேயே அறிவித்தோம். 1 மந்த்து கொஞ்சம் நாள் கொடுத்து தான் அறிவிப்போம். அதெல்லாம் அறிவித்து தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பொங்கல்லாம் வேறு வருது. அந்த அடிப்படையில் ஜனவரி 20 கொரோனாவினுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து அந்த தாக்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாகவாவது அறிவிக்கப்படும். அது பின்னர் முடிவு செய்யப்படும். அதான் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கோம். இப்போ அதெல்லாம் மாற்றிக்கோங்க. எல்லாமே எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இது பொருந்தும், அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும். இது ஏன்னா மாணவர் நலன் கருதி அறிவிக்க எடுக்கப்படுகிற முடிவுகள் தான். ஏன்னா கல்வியினுடைய தரத்தையும் நாம் பார்க்கணும், அதே நேரத்தில் மாணவர்களுடைய நலனையும் நாம் பார்க்கணும். ஆக இவைகளையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவிற்கு தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லி தேர்வை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா காலத்தினால் அது தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுகின்றன. தப்புங்க அது. நீங்கள் வந்து உங்களுக்கு தவறான செய்திகள் வந்திருக்கு. நாங்களே செக்ரட்டரி எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறோம். எந்த கல்லூரியும் இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்கும் ஸ்டடி லீவ், படிக்கிறதுக்காக தேர்வுக்காக விடப்பட்டிருக்கிற லீவ் தான். அதனால் அப்படி ஆனால் சிலபஸ்லாம் முதலே நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆனால் செய்திகள் வந்து எந்த கல்லூரியாக நடக்கிறது என்று உங்களுக்கு குறிப்பாக சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த கல்லூரியை நாங்கள் மூடும்படி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதான் கொரோனாவை பொறுத்து தானே சொல்ல முடியும். கொரோனாவினுடைய தாக்கம் எப்பொழுது அதிகரிச்சுட்டே இருந்தேன்னா எப்படி பிப்ரவரின்னு சொல்ல முடியும். கொரோனாவினுடைய தாக்கம் எப்பொழுது சரிப்பட்டு வருகிறதோ அப்பொழுது தேர்வுகள் நடத்தப்படும். மாணவர்களுக்கு சொல்லுது ஸ்டடி லீவை பயன்படுத்தி கொண்டு வீட்டிலே இருந்து நடத்தப்பட்ட பாடங்களை அவர்கள் அருள் கூர்ந்து படித்து கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேர்வுகளை சரியாக எழுதி அவர்கள் நல்ல வெற்றி பெற்று ஒரு போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் சரியாக அவர்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இந்த ஸ்டடி லீவ் என்பதே அந்த காலத்திலிருந்து இருக்கிறதான். தேர்வுக்கு முன்பு விடப்படுகிற இந்த விடுமுறையை அவர்கள் படிப்பதற்காக பயன்படுத்தி எல்லா பாடங்களையும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதுதான் பின்னர் முடிவு செய்யப்படும். அதான் சொல்லிட்டு தரம் பார்க்கணும். நாங்கள் கல்வியினுடைய தரத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி மாணவருடைய நலனையும் பார்க்கணும். இது ரெண்டையும் கலந்து ஆலோசித்து பின்னர் அதை குறித்து விவாதித்து கல்வியாளர்களோடு விவாதித்து முடிவு எடுத்து சொல்லப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளரிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். கொரோனா பரவல் காரணமாக அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர் நலன் கருதியே இந்த முடிவை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.